ரேடியோ விருதாஸ் இணையதள சேவை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது இருவேறு வகையான சீடத்துவ பண்புகளை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதலாவது, இயேசுவை பின்பற்ற விரும்புகிற மனிதன் அவன் தன்னுடைய வாழ்விலே கடவுளை பின்பற்ற விரும்புகிறான். அவரை போலவே இந்த சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ விரும்புகிற அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு தன்னுடைய உலக பிரகாரமான ஆசைகளை தன்னால் விட்டுவிட முடியுமா என்கிற கேள்வியும் அவனுக்குள்ளாய் எழுகின்றது. தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய 4:12 கூறுவது போல, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் என்பதைப் போல பவுல் வாழ்ந்து காட்டிய வாழ்வினை தன்னால் வாழ முடியுமோ என்கிற எண்ணம் அவனுக்குள்ளாய் எழுகின்றது. இதே போலவே இந்த சமுதாயத்திலும் உலக பிரகாரமான ஆசைகளுக்கு உள்ளாய் உட்பட்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்ற முடியாத பிள்ளைகளாய் தவித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவரின் சீடரை பற்றி கூறுகிறது. இயேசுவிடம், நான் போய் என் தந்தையின் உடலை அடக்கம் செய்துவிட்டு வந்து உம்மை பின்பற்றுவேன் என்று ஆண்டவரிடம் கூறுகிறார். இந்த சீடருக்குள்ளாய் இருக்கும் வாழ்வு குடும்ப எண்ணங்களையும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளையும் சமூகம் சார்ந்த சூழ்நிலைகளையும் வாழ்ந்து இருக்கின்றது. இதனால் அவன் தன்னுடைய வாழ்விலே கடவுளை பின்பற்ற முடியாது, கடவுளை தன்னுடைய வாழ்விலே முழுமையாக பின்பற்ற முடியாத ஒரு மனிதனாய் இருக்கின்றான். தொடக்க நூல் 12:1 ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை முதற்படியாய் கொண்டு வாழ ஆசித்து அனைத்து நலன்களையும் பெறுகிறார். நாமும் நம் வாழ்விலும் கூட ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் முதற்படியாய் கொண்டு வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது நாமும் நம் குடும்பத்திலும் நம் வாழும் சமுதாயத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாய் வாழ்ந்து கனிதர ஜெபிப்போம்.